வாம் வாட்டரில் ஊற வச்சு அரைச்சி எடுத்துட்டேன். கொத்தமல்லி புதினா அரைச்சி வச்சுருக்கேன். பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு அதுவும் சாப்பரில் நல்லா பொடி பண்ணி வச்சுருக்கேன். வெங்காயம், இது கேபேஜ் பொரியலுக்காக ப்ரிப்பரேஷன். மிளகாய் அரைச்சத எண்ணெயில் வறுத்துக்கிறேன். எண்ணெயில் வறுத்துக்கிட்டதே நல்லா வாசனை வருது. இந்த சமயத்துக்கு பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு அரைச்சது சேர்த்து கலர். தாளிப்பு எதுவும் சேர்க்கல, ஒரே ஒரு பே லீஃப் மட்டும் போட்டிருக்கேன். இந்த பச்சை மிளகாய், சேப்பு மிளகாய் அது நெடி அடைஞ்சிற வரைக்கும் நல்லா கலரணும். ரெண்டு மிளகாயும் வதக்கிறதால மிதமான தீயில அடுத்து வைக்கணும். இப்போ வெங்காயத்தை சேர்த்து வதக்கிறேன். கேபேஜ் பொரியல் நிறைய பேருக்கு பிடிக்கிறது இல்லை. அது வாசனை, அது அதுவும் வேக வச்சு எடுத்துச்சே அந்த வாசனை நிறைய பேருக்கு பிடிக்காது. இன்னைக்கு நான் எப்படி பண்ணுறனோ அது மாதிரி பண்ணி பாருங்க, எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சதாக இருக்கும். இந்த பொரியல் வந்து சாத்தில் கலந்து சாப்பிட்லாம், தொட்டுன்னு சாப்பிட்லாம். அதாவது மிக்ஸ்ட் ரைஸ் பண்ணால் அதுக்கு ஏற்ற ஜோடியாக இருக்கும். இந்த கேபேஜ் பொரியலுக்கு வெங்காயத்தால் வேறு சேர்க்குறேன், சரியான ஜோடி வெங்காயத்தால் கேபேஜ் பொரியல். இந்த பொரியல் பண்ணி முடித்த உடனே ப்ரெட்டில் சாண்ட்விச் பண்ணிவிட்டு சாப்பிட்லாம். அண்டு ரைஸ் மிக்ஸ் பண்ணலாம், சப்பாத்திக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த சமயத்துக்கு நான் வெங்காயத்தால் ஆட் பண்ணேன். வெங்காயத்தால் அண்ட் கேபேஜ் ரெண்டும் பெஸ்ட் ஃப்ரெண்ட், ரொம்ப நல்லாயிருக்கும். அது ரெண்டும் சேர்ந்தாலே ரொம்ப நல்லாயிருக்கும். மூடிட்டு வதக்கலாம். நல்லா வதங்கி எடுத்து வெங்காயத்தால் இந்த சமயத்துக்கு கேபேஜை சேர்க்குறேன். கேபேஜை சாப்பரில் திருவி எடுத்துட்டேன், சீக்கிரம் வேகணும்னு சொல்லிட்டேன். இது வயசானவர்களுக்கு ஏற்ற சப்ஜியாக இருக்கும், குழந்தைங்களுக்கு ஏற்றதாக இருக்காது. பச்சை மிளகாய் போட்டிருக்கோம், சேர் மிளகாய் போட்டிருக்கோம், ஸோ அவளுக்கு சரி போகாது. நல்லா ஒன்றா சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டேன். ஒன் ஒன் கொத்தமல்லி பேஸ்ட் போட்டுருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணினோடனே தேவைப்படுற அளவு உப்பு ஆட் பண்ண போறேன். உப்பு ஆட் பண்ணிட்டேன். கலர்ஃபுல்லா இருக்கு. அங்கங்கே அந்த ரெட் சில்லியோட அந்த அழகு ரொம்ப நல்லாயிருக்கு. ஊரே தூக்கிறது வாசனை கமகமான இருக்கு. கேபேஜ் பொரியல் ரெடி.